डिवाइन म्यूजिक प्रोडक्शन बल्लंगुम डिवाइन सिंगर जूनियर। Divine Singer Junior, Divine Singer Junior, Junior Divine Singers 2020 நிகழ்ச்சியில தேவ பிள்ளைகள் ரொம்ப அருமையா பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வராங்க. நேர்களை நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த பிள்ளைகள் பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நிச்சயமா நாங்க நம்ப முடியும். அடுத்த போட்டியாளராக நமது மத்தியில சகோதரி ஜெனிஃபர் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம வரவேற்கலாம். அவர்களுடைய பாட்டை நம்ம இப்ப நம்ம கேட்க போகிறோம். வெல்கம் ஜெனிஃபர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எந்த ஊர்ல இருந்து நீங்க வர்றீங்க? நாசரேத். நாசரேத் பகுதியில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த இரண்டாவது சுற்றில் நீங்க தகுதி பெற்றிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா. ஓகே, சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. என்ன பாட்டு இந்த இரண்டாவது சுற்றில பாடுவதற்கு நீங்க என்ன பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? துதியுங்கள் தேவனே. துதியுங்கள் தேவனே ரொம்ப ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் நிச்சயமா நாங்க நம்புறோம். நீங்க பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. ஜெனிஃபர் தேர்வு செய்த அந்த பழைய பாடல் உண்மையிலேயே மிகுந்த அருமையான பாடல். ஜெனிஃபர் உன்னுடைய வாய்ஸ் நல்ல த்ரோ இருக்குது, ரொம்ப அருமையான வாய்ஸ்.
நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வீட்டில் நிறைய பாடல்கள் பாடணும். பாட பாட நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நிறைய பாடல்களை ஆண்டவருக்காக பாடணும். கர்த்தர் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கின்றார். அந்த ரேஞ்செலாம் நல்லா போகிற அழகாக அந்த லேண்டிங் நோட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக நீ இன்னும் அடுத்த ரவுண்டில் வந்து இன்னும் இதை விட சிறப்பாக நீ செய்ய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகின்றேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சாருடைய கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. இன்னும் நீங்கள் அந்த பாடல் திறமைகளை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பாடும் பொழுது கர்த்தருக்காக இன்னும் நல்ல விதத்தில் பிரகாசிக்க முடியும்னு சார் சொன்னாங்க. இன்னும் அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம ராஜ்குமார் சார் நம்ம கேட்கலாமா? ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஜெனிஃபர் நல்ல ஒரு டெப்த் வாய்ஸ், அதாவது நல்ல போல்ட்னஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி, நல்ல ஒரு டெப்த் வாய்ஸ், நல்ல ரேஞ்செலாம் நல்லா போகிற. ஜெனிட்டா மேடம் சொன்ன மாதிரி நீ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற, அதில் நாங்கள் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அடுத்த ரவுண்டில் இன்னும் நல்லா தேர்ச்சி பெற்று படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சிஸ்டர் ஜெனிஃபர், ஜட்ஜஸுடைய கமெண்ட் கேட்டோம். அதாவது அந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ண பாட்டு மிகவும் ஒரு நல்ல பாட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே அதிக அளவில் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடினால நல்ல ஒரு அவுட்புட்டு நிச்சயமாக கிடச்சிக்க நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். தொடர்ந்து இன்னும் நீங்கள் கர்த்தருக்காக பாடும் பொழுது கர்த்தருக்கு நிச்சயமாக அதிகமாக ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியுடைய இந்த இரண்டாவது ரவுண்டில் இருக்கிற நேர்களை நீங்களும் பார்த்து பிள்ளைகள் பாடுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த போட்டியாளராக சகோதரி ஜெர்லின் கிளாடிஸ் அவர்களை நம்ம வரவேற்கலாம். வெல்கம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? முதலூர். முதலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. இந்த இரண்டாவது ரவுண்ட்ல நீங்க தகுதி பெற்றிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? ஓகே. இந்த செகண்ட் ரவுண்ட்ல என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க? என்ன கொடுப்பே நானும் மக்கே. என்ன கொடுப்பே நானும். நல்ல பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பாட்டை கேக்குற நாங்களும் எங்க நேயர்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம். பாடி கர்த்தர் நாமத்தை மகிமை. என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, கொடுப்பேனோ. ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மன்
கொடுப்பேனோ தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன். சிஸ்டர் கிளாடிஸ் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல பாடியிருக்கீங்க. ஆண்டவருக்கு பொதுவாக கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணி என்ன கொடுப்பேன் உங்களுக்கு என்ன பிரியம் என்கிற ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சாங்கை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதில் படித்திருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம ஜட்ஜஸை கேட்ட போது தெரிஞ்சுக்கலாம். ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு. கிளாடிஸ், என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன், நல்ல ஒரு அர்த்தமுள்ள அருமையான ஒரு பாடல். நீங்கள் நல்லா பாடுனீங்க. நீங்கள் பாடிட்டு இருக்கும்போது அநேக இடங்களில் கொஞ்சம் இந்த டெம்போ தாளம் கொஞ்சம் தவறி பாடினீங்க. அதை நீங்கள் இன்னும் கரெக்ட் பண்ணி இன்னும் படித்தா இந்த பாட்டு இன்னும் நேர்த்தியாக இனிமையாக இருக்கும். அடுத்தது இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த ஏற்ற இறக்கம் கொஞ்சம் இனிமையாக கொடுத்தீங்கன்னா இந்த பாடல் இன்னும் நேர்த்தியாக இனிமையாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அருமையாக அவ ஜட்ஜஸ் கமெண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் அந்த சிறு சிறு தவறுகளை மாற்றும் பொழுது இன்னும் நல்ல விதத்தில் ஒரு சிங்கராக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். செல்வின் சார், உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஜெர்லின் கிளாடிஸ், ஒரு அருமையான பாடல். ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பாடினீங்க. ஆனால் பிரதர் ராஜ்குமார் சொன்னது போல் அந்த சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய சரி பண்ணிக்கிடணும். மற்றபடி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கு, அந்த ஒரு இன்வால்மெண்ட் தெரியுது அந்த இதில். ஆனால் நீங்கள் அந்த பிச் மற்றும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த தாளம் இதில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் சிறப்பாக ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். எனவே நீங்கள் இந்த சின்ன சின்ன தவறுகளை சரி செய்து கொண்டு நீங்கள் அடுத்த சுற்றுக்கு தயாராக முடியும். உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சாருடைய கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க, அதான் ரொம்ப முக்கியமானது தாளம். அதுதான் அந்த ரெண்டாவது கமெண்ட்ஸ்லேயும் அந்த தாளம், அதை வந்து நீங்கள் இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணும் பொழுது நிச்சயமாக அதை மாற்ற உங்களால் முடியும். அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். ஜெனிதா மேடம், உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள். ரொம்ப வந்து உங்களுக்கு போல்டு வாய்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாட்டாக பாடினீங்க. அதுக்கப்புறம் வந்து முடிக்கும்போது இப்போ ஆபையலை போல் மந்தை தலையீற்றையோ அங்கெல்லாம் முடிக்கும்போது அப்படி கட் பண்ணி பாடினீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பிச்சு வந்து கொஞ்சம் விலகுச்சு. அதான் நெக்ஸ்ட் டைம் வந்து வராமல் பார்த்து பாடுங்க, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஆபையலை போல் மந்தை தலையீற்றையோ நோவாவை போல் தகன பலியினையோ ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ இன்ன கொடுப்பேன் நான் இன்ன கொடுப்பேன் இன்ன கொடுப்பேன் நான் இன்ன கொடுப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பாடும்போது கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுங்க. சாங்கில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து கொஞ்சம் அந்த சாங்கோட இன்வால்வ் பண்ணி பாடிருந்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து அப்படி ஒரு ப்ரெசன்ஸான ஒரு சாங்கு. இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பாடுங்க, ஓகேவா? காட் பிளஸ் யூ. மேடம் சொன்ன கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க கூட அந்த பாட்டு அந்த எப்படி பாடணுங்கிற
அந்த சில காரியங்களை உங்களுக்கு அவங்க பாடி காட்டினாங்க. நிச்சயமாகவே இன்னும் அதிகமாக பாடல்கள் கேட்டு நீங்கள் இன்னும் பாடும்பொழுது நல்ல ஒரு சிங்கரை வர சான்சஸ். காட் பிளஸ் ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்றில் அடுத்த போட்டியாளர் சகோதரர் பிளசன் அவர்கள். வெல்கம் பிளசன். என்ன பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு நிச்சயமா அலங்கத்தை அதிர வைக்க போற ஒரு பாட்டு தான். உங்க பாட்டை கேட்கறதுக்கு நாங்களும் எங்க நேருமே ரொம்ப ஆவலா இருக்கும். நீங்க இந்த பாட்டை சொன்ன உடனே நேரு ரொம்ப உற்சாகமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சவங்களும் பாக்குறாங்க. உங்க பாடலை கேட்க ரொம்ப அருமா இருக்கும். பாடி கத்துடி நாமத்து மகிமை. அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக், அருமையான டீம், ரொம்ப நல்லா வாசித்தாங்க. ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் செலக்ட் பண்ண பாட்டுக்கு நீங்கள் ஸ்கேல் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களால் எந்த ரேஞ்சுக்கு பாட முடியுமோ
அந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த பாட்டில் நீங்கள் வந்து மேலே போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதனால் நீங்கள் எப்போவுமே அடுத்த ரவுண்டில் பாடும்போது நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீங்களோ அந்த பாட்டுக்குள்ளே கரெக்ட் ஸ்கேலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக பாட ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே போகும்போது கஷ்டப்பட்டனால அது ஜட்ஜ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். எனவே நீங்கள் அடுத்த ரவுண்டில் வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பாடலுக்கு சரியான அந்த பிச் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கின்றேன், நன்றி. பிரதர் பிளசன், ஜட்ஜஸ்டைய கமெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுதே அந்த பாட்டுக்குடைய உங்களுக்கு என்ன கார்டு முடியும் என்கிறத நீங்கள் அப்போவுமே பார்த்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறத ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்டீங்க. அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். பிளசன், இந்த பாடலை நீ இன்னும் இனிமையாக படிக்கணும்னா அந்த ஸ்கேல் கொஞ்சம் அந்த நோட்டு வந்து கரெக்டாக இருந்திருந்தால் இன்னும் இனிமையாக படிச்சிருக்க அதிகமான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நீ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பாடலை பாடினாய். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஜெனிடா மேடம்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு. உங்களுக்கு நல்ல ஒரு போல்டு வாய்ஸ். எத்தனை டைம் இந்த சாங் கேட்டீங்க? 5 வாட்டி. 5 டைம்ஸ் கேட்டிங்களா? நல்லா பாண்டிங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பாண்டிங்களா? நல்லா தான் ஃபீல் பண்ணேன். நல்லா பாண்டிங்க. நல்லா பாடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். பிரதர் பிளசன், 5 கல் கையில் அந்த பாட்டை 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படித்தானே? இன்னும் தொடர்ந்து நீங்கள் நிறைய டைம் தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது இன்னுமே அந்த பாட்டை அதிகமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மெமரியாகி இந்த இடத்துல எந்த மாதிரி நான் கொடுக்கணும் அந்த ஃபீலிங் அந்த பாட்டு உங்களுக்குள்ளே மனப்படாது. தொடர்ந்து இன்னும் நல்லா கேளுங்க. நல்ல ஒரு டாப் சிங்கராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியோட 2வது ரவுண்டில் சூப்பராக பிள்ளைங்க பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நேயர்கள், நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த பிள்ளைகள் பாடல்கள் பாடும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியுது. அவ்வளோ அழகாக கர்த்தர் தனக்கு கொடுத்த தாளந்தை அவர் மிக அருமையாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 2வது ரவுண்டில் அடுத்த போட்டியாளராக சகோதரர் ஜூடா அவர்களே, வெல்கம். பிரைஸ்லா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பாடி கத்து நாமத்தை. கிருபயல் நிலைக்கிறோம், கிருபயல் நிலைக்கிறோம், தேவ கிருபயல் நிலைக்கிறோம். கிருபா 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 கிருபா. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை.
சகோதரர் ஜுடா, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அந்த செகண்ட் ரோல் நீங்கள் பாடியிருக்கீங்க. நிச்சயமாகவே அதனுடைய பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அவருடைய கிருபையில் தான் நம்ம எல்லாருமே நின்றுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாட்டு அந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் இந்த இடத்துல பாடியிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம ஜட்ஜஸ் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஜுடா, கிருபையால் நிலை நிற்கிறோம், ஒரு அருமையான ஒரு சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா அருமையாக படிச்சிங்க. ஸ்டான்ஸாக மட்டும் போகும்போது கிருப 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருப, அந்த ரேஞ்ச் போகும்போது சரியாக அந்த நோட்டு இருந்திருந்தால் இன்னும் இந்த பாடல் இனிமையாக இருந்திருக்கும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாக. காட் பிளஸ் யூ. அருமையாக ஜட்ஜஸோட கமெண்ட் கட்டும். அடுத்தது நம்ம அடுத்த ஜட்ஜஸ் நம்ம கமெண்ட் கேட்கலாமா? ஜெனிட்டா மேம், உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடுங்க. நல்ல ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நல்லா பாடினீங்க, அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த சாங்கில் உள்ள பிச்சை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி பாடினீங்க. அந்த கிருபையால் நிலை நிற்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு அந்த இருக்குல்ல, கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், அந்த இடத்துல அப்படி முடிங்க, அப்படி கட் பண்ணி அப்படி கீழே வராதிங்க. அப்புறம் கொஞ்சம் பிச் வந்து மிஸ் ஆச்சு, மற்றபடி நல்லா பாடினீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ மேம். ஜட்ஜஸோட கமெண்ட் நீங்கள் எப்பவுமே கேட்டிருப்பீங்க. எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த அவங்க ஜட்ஜஸ் கமெண்ட்ஸை நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னும் நல்ல விதத்தில் அந்த பாட்டை மற்றவங்க கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அழகாக நீங்கள் நிச்சயமாக காட்ட முடியும். அடுத்து நம்ம செல்வின் சார் அவங்க கமெண்ட்ஸ் கேட்கலாம். செல்வின் சார், உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஜூடா, நல்ல பாடல், உங்களுடைய என்ட்ரி நல்லா இருந்துச்சு. பல்லவி, நீங்கள் பாடும்போது சரியான ஸ்கேலில் நல்லா பாடினீங்க. ஆனால் ராஜ்குமார் சொன்னது போல் அந்த சரணம் வரும்போது நீங்கள் ஃப்ளாட் ஆகிட்டீங்க. ஒரு வேளை மற்றபடி அது பெரிய தவறு இல்லை, நீங்கள் சின்ன பையன்தான், நல்லா பாடுறீங்க. மற்றபடி நல்ல எனர்ஜியாக பாடினீங்க, நல்ல ஸ்பீட், நல்ல டெம்போ நல்லா பாடினீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஸ்டான்ஸாவில் மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தீங்க, அது நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு மியூசிக்கை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல டெம்போலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனவே அந்த சின்ன மிஸ்டேக் மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறந்த முறையிலே பாடலாம். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். பிரதர் ஜூடா, ஜட்ஜஸுடைய கமெண்ட் கேட்டுக்கங்க. நிச்சயமாக அந்த எல்லாம் அவங்க சொன்ன எல்லா இந்த காரியங்களையும் நீங்கள் கேட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு ஜட்ஜஸ் சொன்ன கேட்டிங்க, அப்படின்னா எந்தெந்த இடத்துல தவறு பண்ணீங்கன்னு கேட்டீங்க, அதை எல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னும் நல்ல ஒரு டாப் சிங்கராக நிச்சயமாக நீங்கள் வர முடியும். முடியுமா? முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. Divine Singer Junior, Divine Singer Junior.
நீங்கள் நேத்தம் பிராக்டீஸ் பண்ணீங்களா? அப்படி அன்னைக்கு நீங்க அவுட் கொடுக்க வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுடைய பாட்டை கேட்கறதுக்கு நாங்களும் அங்க பாருங்க, எங்க நேயர் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அருமையா அந்த பாட்டை படிச்சிருக்கீங்க.
உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவு பண்ணலாம். லியோன், நல்ல ஒரு பழைய அருமையான பாடல், நல்லா ரசித்து ருசித்து நல்லா ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸோடு படிச்சிங்க, நல்லா இருந்துச்சு. ஸ்டான்ஸாக போகும்போது மட்டும் கொஞ்சம் அந்த பிச்சை விட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விலகி போயிருந்தீங்க. நீங்கள் இந்த பாட்டை இன்னும் நல்லா கேட்கணும். ஒரு முறை இரண்டு முறை தான் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் சிறப்பாக அந்த பாடலை படிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சார். ஓகே, ஜஸ்ட் சொல்லி கமெண்ட் கேட்டோம். இப்போ சாதா உதாரணமாக எக்ஸாமுக்கு வந்து முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் படிப்பீங்க? சும்மா ஒன் ஹவர் மட்டும் தான் படிப்பீங்களா, இல்லைன்னா உட்காந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படிப்பீங்களா? படிப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு பாட்டு போட்டிக்கு ஏதாவது ஒன்று போனாலும் நல்ல ப்ராக்டிஸ், அதிக டைம் எடுத்து பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல அவுட் புட் கொடுக்க முடியும், சரிங்களா? அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம ஜஸ்ட்டை கேட்கலாம். செல்வின் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். லியன், நல்ல ஒரு அருமையான பழைய பாடல். உண்மையிலே எனக்கு சிறு பிள்ளைகள்லாம் பழைய பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் காலத்தால் அழியாத பாடல்கள் இன்றைக்கு நிறைய இடங்களில் புதிய புதிய பாடல்களை தான் பாடுறாங்க. அந்த பழைய பாடல்கள் வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதனால் நீங்கள் பெற்றோர் வந்து இது போன்ற பழைய பாடல்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாட வைங்க, கேட்க வைங்க. அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எழுதிய பாடல்கள் இன்றைக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. லியா, மற்றபடி நல்லா அழகாக பாடினீங்க. ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த பிச் கொஞ்சம் ரீச் ஆக கஷ்டப்பட்டீங்க. வீட்டில் கீபோர்டு வச்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் கீபோர்டு வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேல் ஏதாவது ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கேலுடைய ஹை நோட் எங்கே வரைக்கும் போகுதுங்க பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் நிச்சயமாக நல்லா பாடலாம். உங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப கேஷுவலாக பாடினீங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்ட் தான் உங்களுக்கு. எனவே நல்ல இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்கேல் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்குறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஜஜஸ் சொன்ன கமெண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பாடுறீங்களா, இதுக்கு முன்னாடி ரெகுலர் நீங்கள் பாடிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் பாடிருக்கீங்க. ரொம்ப போல்டாக நின்று எந்த ஒரு பயம்லாம் பாடிருக்கீங்க. நிச்சயமாகவே அது அதுக்குன்னு ஒரு ஒரு இது வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். சும்மா எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், இல்லாமல் பாடிருக்கீங்க, அது காட்ஸ் கிரேஸ். அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். ஜெனிட்டா மேம், உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு. இந்த சாங் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா இல்லை அம்மா அப்பா செலக்ட் பண்ணாங்களா? நானே தான் செலக்ட் பண்ணேன். ஏன், ரொம்ப பிடிக்குமா அந்த சாங் உங்களுக்கு? ஆ, ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த சாங் செலெக்ஷனுக்காகவே அதுக்கு ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி பாடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி பாடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஹை நோட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, செல்வின் சார் சொன்ன மாதிரியே தான். அந்த ஹை நோட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. இன்னும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா பெர்ஃபெக்டாக வந்து உங்களால் பாட முடியும், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். அதாவது ஜட்ஜஸுடைய கமெண்டில் அதிகமாக உங்களுக்கு எது சொன்னாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் அதிகமாக என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாகவே இன்னும் நல்ல ஒரு அவுட்புட் நீங்கள் என்ன செஞ்சுருக்க முடியும், நிச்சயமாகவே கொடுத்துருக்க முடியும். காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியுடைய செகண்ட் ரவுண்டில் இருக்கிறோம். அடுத்த போட்டியாளர் சிஸ்டர் ஜாக்லின் அவர்களை நம்ம வரவேற்கலாம். வெல்கம். ப்ரைஸ் அலர் சிஸ்டர். எந்த ஊர்லேருந்து நீங்கள் வர்றீங்க? நாசரேத். புதிய நாங்களும் எங்களுடைய நேயர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. குமக்கினையில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டேரி குமக்கினையில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்,
அவர் என்னை காத்திடுவார் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே ஆவியின் அழுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே ஆவியின் அழுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிஸ்டர் ஜாக்லின் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த செகண்ட் ரவுண்ட் நீங்க பாடிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க நினைச்சிட்டு வந்த மாதிரி அவுட்புட் கொடுத்தேன்னு ஃபீல் பண்றீங்களா இது மிஸ்டேக் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஒரு அருமையான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் நான் அந்த பாடலை அடிக்கடி விரும்பி பாடுவதுண்டு நீங்க என்ன ஸ்கேல்ல இந்த பாட்டு பாடுனீங்க சியா ஆமா ஆக்சுவலா அந்த சாங்கோட ஸ்கேல் வந்து ஜி நீங்க லோவா பாட ஆரம்பிச்சீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப இட தடுமாற்றம் நிறைய இருந்துச்சு ஸ்டான்ஸாக வரும்போது உங்களுடைய டியூனை என்ன செய்ய வேண்டிய மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துட்டு உங்கள் ஸ்கேல் நீங்கள் சரியான ஃபிக்ஸ் பண்ணலை மறுபடியும் உங்கள் வாய்ஸ் அழகாக இருக்குது நல்ல வாய்ஸ் கர்த்தர் கொடுத்துருக்கார் நன்றி செலுத்துங்க அதை நேர்த்தியாக நம்ம என்ன செய்யணும் பாடணும் நேர்த்தியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் இருக்குது வாழ்த்துக்கிறேன் நன்றி தேங்க்யூ சார் சிஸ்டர் ஜாக்லின் ஜட்ஜஸுடைய கமெண்ட் நீங்கள் கேட்டீங்க அவங்க பாடி கூட காட்டினாங்க அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்த கார்டு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்குன்னு ஒரு சூட்டபுளான கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்னும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இன்னும் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க நிச்சயமாக அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம் ஜெனிட்டா மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு ஜாக்லின் இந்த சாங் வந்து நீங்கள் எத்தனை டைம் கேட்டீங்க ஃபைவ் டைம்ஸ் நல்லா கேட்டிங்களா கேட்டேன் எப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு தேவை நல்ல உங்கள் வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கு இந்த சாங் வந்து சாஃப்டாக வந்து பாடுற சாங் கிடையாது நல்லா போல்டாக பாடுற சாங் தானே ஆமாம் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் போல்டாக பண்ணால் தான் அந்த சாங் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த அவரே அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிங்க அப்புறம் கொஞ்சம் பிச்சையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு சாங் வந்து கேட்டிங்கன்னா நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா கேளுங்க சரியா ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம் ராஜ்குமார் சார் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஜாக்லின் நீங்கள் இந்த சாங்கு போன ரவுண்டில் படிக்கும்போதும் அந்த பிச்சு வந்து கொஞ்சம் லோவாகவே படித்தீங்க அதே கமெண்ட்ஸ் தான் நம்ம செல்வின் சார் சொன்னாங்க இல்லை வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லா அதிகமான பாடல்களை கேட்டு இசைக்கருவி ஏதாவது ஒரு இசைக்கருவி நல்லா கற்றுக்கொண்டு
பாடல் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்கேல்ல தாளத்துல நின்னு படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you sir. சிஸ்டர் ஜாக்லின், அருமையான கமெண்ட்ஸ் ஜட்ஜஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. என்னென்ன தவறுகளை நீங்க பண்ணீங்கங்கறத அவங்க உங்களுக்கு சொன்னாங்க, பாடி கூட காட்டினாங்க. அந்த தவறுகளை மாற்றி இன்னும் நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நல்ல ஒரு சிங்கரா நீங்க வருங்காலத்துல வர முடியும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். God bless you. Thank you. Divine Singer Junior, Divine Singer Junior. நந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவம் நீரே. நந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவம் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. உள்ளம் தேவனே சாத காலமும் உள்ளவரே. ஏலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. ஏல் உள்ளம் தேவனே சாத காலமும் உள்ளவரே. அப்படிங்களா? ஓகே, உங்களுடைய பாட்டை கேட்கறதுக்கு நாங்களும் எங்க நேயர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. திறந்தா
சிஸ்டர் மிராக்லின் ஒரு அருமையான பாட்டு இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பாடி இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நினைச்ச மாதிரி அந்த அவுட்புட் கொடுத்தேன்னு ஃபீல் பண்றீங்களா இது நான் மிஸ்டேக் பண்ணேன்னு ஃபீல் பண்றீங்களா கரெக்ட்டா பாடி நினைச்ச மாதிரி கொடுத்தேன்னு ஃபீல் பண்றீங்க ஓகே உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் செல்வின் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க நல்ல ஒரு அருமையான பாடல் நல்ல டெம்போ ரொம்ப அழகா பாண்டீங்க நல்ல வாய்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய பிராக்டீஸ் பண்ணுங்க நீ இன்னும் ஷைன் பண்ணலாம் சரியா மற்றபடி பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தவரையில் நல்லா பாடியிருக்கீங்க நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் சிறப்பாக வெகு சிறப்பாக இப்போ சிறப்பாக பாடியிருக்கீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் வெகு சிறப்பாக என்ன செய்ய முடியும் பாட முடியும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ சார் அருமையான கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டீங்க அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம் ஜெனிட்டா மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதி மிராக்லின் நல்லா பாடினீங்க அதாவது எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியல நல்லா பாடினீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா நீங்கள் ஷைன் ஆவீங்க God bless you. Thank you. ராஜ்குமார் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு மிராக்லின் நல்லா அருமையாக இந்த பாடலை படிச்சிங்க இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய பாடல் வந்து நல்லா மிக அருமையாக நேர்த்தியாக இருந்தது சார் சொன்னபடி இன்னும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் இதோட இன்னும் இனிமையாக படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் காட் பிளஸ் யூ கர்த்தருங்களை ஆசிரியப்பார் சார் சிஸ்டர் மிராக்லின் ரொம்ப அருமையாக ஜட்ஜஸுடைய கமெண்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட எல்லாருடைய கமெண்ட்ஸுமே எந்த குறையும் இல்லாதபடி நல்லா பாடினீங்க இன்னும் நல்லா பாடுவதற்கான நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க காட் பிளஸ் யூ தேங்க் யூ ஜூனியர் டிஃபென்ஸ் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியோட இரண்டாவது ரவுண்டில் சூப்பராக பிள்ளைங்க பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நேர்களை நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த ரவுண்டு முடிஞ்சு நம்ம அடுத்த சுற்றுக்கு நம்ம போக போகிறோம் அடுத்த சுற்றுல பாடம் யாரெல்லாம் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டில் வந்திருக்காங்கிறத ஜட்ஜஸ் அறிவிப்பாங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நீங்களுமே யார் யார் அடுத்த ரவுண்ட்ல வருவான் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நீங்களும் கூட கெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க யாரெல்லாம் வர முடியும் என்று நிச்சயமா அடுத்த ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி வர்றாங்களோ அவர்களுடைய பாடலோடு சேர்ந்து நாமளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து காண தவறாய்கள் காட் பிளஸ் யூ Divine Singer Junior Divine Singer Junior Divine Singer Junior Divine Singer Junior